எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரமாயிரம் ஆண்டவன் அடிமல அருளை அருள். தமிழ் மன்மத ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047. ஆங்கிலம் ஆண்டு 2016. முஸ்லிம் இச்சிரி ஆண்டு 1437. தமிழ் மாசி மாதம் 27ஆம் நாள். ஆங்கிலம் மார்ச் மாதம் 10ஆம் நாள். முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 30ஆம் நாள். கிழமை வியாழன், திதி திதியை, பின்னிரவு 3:46 வரை, அதன் பின்ன திருத்தியை. நட்சத்திரம் உத்திரட்டார், முன்னிரவு 8:57 வரை, அதன் பின்னர் ரேவதி. யோகம் சித்தயோ, தீவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் பக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி ப்ரஹஸ்பதி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 1:00 முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இரவு 8:00 முதல் 9:00 மணி வரை. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் குமர குருதாஸ் குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். இயற்பெயர் அப்பாவு.
பிறப்பு 1853 ஆண்டு. ஓம் ஷண்மத பதயே. சித்தி 30/5/1929 காலை 7:15 சமாதி 31/5/1929 நவநிதி பதயே நமோ நம. பிறந்த ஊர் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன். பெற்றோர் சாத்தப்ப பிள்ளை, செங்கமலம் அம்மை, துணைவி காளிமுத்தம்மா, மகவுகள் முருகைய பிள்ளை, சிவஞானாம்பா, குமர குருதாச பிள்ளை. புலமை வடமொழி தென்மொழி. இயற்றிய பாடல்கள் 6666. அருளியவை ஷண்முக கவசம், பஞ்சாமிரத வண்ணம், ஸ்ரீமத் குமார சுவாமிய திருவலங்கற்றிரட்டு திருப்பா. ஓம் தபராஜ பதயே. சிக்கர்வேள் செம்மாப்பு, சிக்கர்வேள் இருமாப்பு, தகராலய ரகசியம், குமரவேள் 10 15 குமாரத்துவம், 10 பிரபந்தம் சித்திர கவிகளாக மற்றும் பல நூல்கள். அருள்மிகு பாம்பன் குமர குருதாச கோயில் என வழங்கும் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயில். ஓம் மல்ல பதயே நமோ நம. ஓம் அஸ்திர பதயே நமோ. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் ஜீவ முக்தி பெற்றவர்கள் ஆவர். குகனே குகனே என குகனையே தன் உளமார அகத்தில் அமைத்து அருமகப் பெருமானின் அற்புத தரிசனத்தை பெற்று உயிர்ந்தவர் அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். ஓம் சஷ்டி பதயே நமோ நம. இயற்பெயரான அப்பாவு எனும் திருநாமத்தில் முதன் முதல் கந்தசஷ்டி கவசத்தை வாங்கி பாடம் செய்தனர் சுவாமிகள். ஒரு வெள்ளிக்கிழமை சூரியோதயம், முருகனையே யானும் பாடக் கடவே என்ற துணிவு உள்ளத்தில் தோன்றியது. சுவாமிகள் வடக்கு முகமாக நின்றார். செவ்வேளை சிந்தித்தார். ஓர் பனை ஓலையை எடுத்தார், ஈடாக்கினார். இதுவே நல்ல வேளை என எண்ணிக்கொண்டார். என் ஆண்டவனாகி குமார பகவானே, நின்னையே பல பாக்களாலும் பாடக் கடவே என சிந்தித்து கைகூப்பி நின்றார். தம்மை அறியாமலே தமது வாக்கில் கங்கையை சடையிற் பறித்து என எழுந்த மங்களமொழி தொடரை ஆரம்பமாக கொண்ட பாட்டை அந்த ஏட்டில் எழுதி முடித்தார். ஓம்
விகாசபதயே நமோ நம. ஓம் ஆதிபதயே நமோ நம. சேது மாதவையர் எனும் உத்தமர் விஜயதசமி வெள்ளிக்கிழமை காலை சேது மாதவையர் அப்பாவுவை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் மூழ்கச் செய்து பின் சடக்கர மந்திரத்தை உபதேசம் செய்தார். சுவாமிகளுக்கு பெற்றோர்கள் மனம் செய்விக்க விரும்பினர். அதற்கு சுவாமிகள் உள்ளம் இசையவில்லை. இருப்பினும் சேது மாதவையர் கட்டளையால் காளி முத்தம்மையார் என்னும் நல்லாரை மனம் செய்து கொண்டார். இரு ஆண் மக்கள் ஒரு பெண்மகள் பெற்று இல்லறக் கடமையை செய்து வந்தார். உப்பு புலி நீக்கி அண்டமாய் அவனியாகி அரியொணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு. உணவு உண்பது சுவாமிகளின் வழக்கம். பச்சரிசியும் பச்சை பயரும் கலந்து அதனால் சமைத்த உணவே உண்டு வந்தார். உச்சி பொழுதில் ஒருவேளை மட்டும் உணவை உட்கொண்டார். 1891 கரவருடம் கார்த்திகை 8 ஞாயிற்றுக்கிழமை தனக்குற்ற ஓர் அடியார்க்கு அல்லல் நீங்க ஷண்முக கவசம் பாடினார். இதன் பெருமை சொல்வதற்கு அரியது. அதே கரவருடம் கார்த்திகை மாதம் 24 செவ்வாய்க்கிழமை பரிபோஜன பஞ்சாமிர்த வண்ணம் பாடினார். முதலை காக்க ஜோதியாம் தனியை ஈசன் துரிசிலா விடியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. பாம்பனில் நண்பர் சேஷகிரிராயர் அவர்களுக்கு பஞ்சாமிர்த வண்ணத்தை பாடி காட்டினார் சுவாமிகள். சேஷகிரிராயர் பெரு உவகை கொண்டார். சுவாமிகளுக்கு குமர குருதாசர் என நாமத்தை சூட்டினார். பிறப்பன் வலசை என்ற சிற்றூர் இவ்வூரில் 1894 விஜய வருடம் பங்குனி மாதம் இவ்வூர் மயானத்தில் சதுரக்குழி அமைத்து நாற்புறமும் பெரிய முள்வேலியும் மேற்புறத்தின் நிலையும் கதவும் அமைத்து சீடர்கள் காண குழியில் இறங்கி வடக்கு நோக்கி அமர்ந்து முருகா எனக் கூறி நிஷ்டையில் அமர்ந்தார். நிஷ்டை கூடிய 7 இரு முனிவர்கள் இரு புறம் வர திருமுருகப் பெருமான் எழுந்தருளி சுவாமிகளுக்கு உபதேசம் செய்து மறைந்தருளினார். உபதேசம் பெற்றும் நிஷ்டை கூடி 35 மதலை காக்க கருக நேரிடவே என் கைத்தலத்தை. சுவாமிகளின் சிரசுக்கு மேல் வெளியில் ஒரு பேரொளி உண்டாயிற்று. அப்போது விண்ணும் மண்ணும் நடுக்கம் கொள்வது இவருக்கு புலப்பட்டது.
சுவாமிகள் 1892 ஆண்டு மன்மத வருடம் கார்த்திகை மாதத்திற்கு பின்னர் துறவரம் போன எண்ணினார். ஒரு நாள் வடசமுத்திரக்கரையை நாவாயில் ஏறி பாம்பநாற்றை கடக்கலான். மனைவிக்கும் மக்களுக்கும் முருகனே துணை என்று கூறி புறப்பட்டார். பிறப்பன் வலசை வந்தபோது தடுத்து நின்ற அன்னைக்கும் அதுவே விடையாக கூறி மானாமதுரையை அடைந்தார். எங்கிடாதிடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க அஞ்ச கணம் போரிரண்டும் அரண் மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்டாங்கேயன் விளர் அடித்தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் திமிரும் முன் தொடையை காக்க தீர்த்த யாத்திரையாக பல புண்ணிய திருத்தலங்களை தரிசித்தார். காசிக்கு வந்தபோது காஷாய உடை பெற்றார். 1923 December 27 பகல் வேளை சென்னை தம்புச்செட்டி வீதியில் போகும் ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் ஒன்று சுவாமிகளின் இடக்கணைக்காலில் ஏறி காலை முறித்துவிட்டது. அரசு பொது மருத்துவமனையில் மன்றோ வார்டில் சேர்த்த பின் உப்பு நீக்கி உணவு உண்ணும் இவரின் முறிந்த கால் கூடாது என்று கைவிட்டனர் மருத்துவர்கள். சுவாமிகளின் சீடர் சுப்பிரமணிய தாசர் சண்முக கவச பாராயணம் செய்து வந்தார். அவருக்கு நேரில் கிடைக்கப் பெற்றது சுவாமிகளின் முறிந்த கால் காட்சியளித்தது. முறிந்த காலினை இரு பக்கத்தில் இரு வேல்கள் அணைக்க ஒரு வேல் அந்த வேல்களை இணைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். 11வது நாள் சிறியதும் பெரியதுமான 2 பொன் மயில்கள் மேற்றிசையில் ஆகாய மலாவத் தோகை விரித்து ஆடிக்கொண்டு வந்து மறைந்தன். அவற்றை கண்ணுற்று கைகூப்பித் தொழுதார். ஓர் இரவு சிவந்த குழந்தை ஒன்று தம் படுக்கையின் அருகில் படுத்து மறைவதையும் கண்டார். என்னே அருமுகப் பெருமான் கருணை என்று உள்ளம் உருகினார். சுவாமிகளின் முறிந்த கால் கூடிவிட்ட அதிசயத்தை ஆங்கில மருத்துவமனையில் இருந்து பின்பு அன்பர்களிடம் போர்ந்தார். நம்புலையர் தெருவில் வசித்த திருவாளர் ஜெகநாத முதலியார் இல்லத்து மேன் மாடியில் தங்கி நடைபயின்று வந்தார். இந்த விவரங்கள் அனைத்தையும் ஸ்ரீமத் குமார சுவாமியத்தில் அசோகசால வாசத்தில் அழகர சுவாமிகள் தெரிவித்துள்ளார். 1926 July 17 ஒரு வில் சாசனம் எழுதி வைத்தார். ஆண்டுதோறும் தமிழ் மார்கழி மாதத்து வளர்ப்பிறை முதல் நாள் அதாவது பூர்வபக்ஷ பிரதமை திதியிலும் அடுத்த நாளிலும் மயூர வாகன சேவன விழா தம்மால் எப்படி நடத்தப்பட்டதோ
அப்படியே விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்றும் எழுதியுள்ளார். 1929 சுக்கல ஆண்டு வைகாசி மாதம் 2 புதன்கிழமை பகல் 11 அன்பார்ந்த சீடரான சுப்பிரமணிய தாசரை அழைத்து திருநீர் அளித்து திருவான்மியூரில் நிலம் பார்க்கச் சொல்லி அதற்குரிய தொகையை சுவாமிகள் கொடுத்தனுப்பினார். சீடரும் கடற்கரை பக்கமாக நிலம் பார்த்தார். வைகாசி மாதம் 15 செவ்வாய்க்கிழமை அன்று நிலத்திற்கு கிரயப்பத்திர நகல் எழுதுவித்தார். அன்றிரவு நெடுநேரம் விழித்திருந்த சுவாமிகள் 2 அருகிருந்த அடியாரை மயூர வாகன சேவனை விழாவை விடாது நடத்தி வாருங்கள். என்னுடைய உடலை திருவான்மியூரிலே சேர்த்து விடுங்கள் என்றார். மறுநாள் குருவாரம் 30/5/1929 காலை 7:15 சுவாமிகள் யாவரும் அறியவே சுவாசத்தை உள்ளுக்கிழுத்தார்கள். அது வெளிவராமல் உந்தியிலேயே எழும்பி அடங்குவதாயிற்று. சுவாமிகள் அடங்கியது அந்த திருநிலையேதான். அது நிகழ்ந்தது சுக்கில வருடம் வைகாசி மாதம் சஷ்டி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய சுபவேள் 31/5/1929 வெள்ளிக்கிழமை காலை 8:15 திருவருள் பெற்று திகழும் திருவான்மியூர் திருத்தலத்தில் சமாதி நிலையத்தில் அமைந்தருளினார் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். சுவாமிகளின் கருணை, சுவாமிகளின் அருள் வெள்ளம், சுவாமிகளின் பேராற்றல் அனைத்துமே திருவான்மியூர் மயூரபுரத்தில் அருள்மிகு பாம்பன் குமர குருதாசர் கோயில் என வழங்கும் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயிலில் அமைந்தருளியுள்ள அத்திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருநாளில் 1008 பால்குடம் திருவான்மியூர் அருள் மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து பக்தர்கள் சிரசில் சுமந்து வந்து அருள் மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு அபிஷேக விழாவை அமைத்தனர். பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கடவுளை நேரில் தாம் கண்டு பிறரும் கண்டு உய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளம் படைத்த சுவாமிகள் அனுபவ ஞானி புலவர் அவரது திருநாமம் என் திசையும் என்றும் நிலை பெற்றிருக்கும். அந்த நாமமே மக்களை மேல்நிலைக்கு செலுத்தும் ஆற்றல் படைத்தது. மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீர்
நின்ற ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேண்டியவர்க்கு வேண்டியபடி எல்லா நலன்களும் வளங்களும் நல்கும் குரு மகான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அகரமே போர் சூலேந்தும் நரும்பு என் வேல் உன் காக்க அகரமே முதலாம் இராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமுடாரும் ஆனோன் தன் கை வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் பள்ளி பங்கல் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி பிஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் தெஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க அல்லுடல் நெளிய நின்று தகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கு ஞான்று இருதுளை துளவேல் காக்க போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கு நல் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் பலரரு முகச்சி வந்தால் வந்தனை காக்க காக்க திருக்கோயில் விழாக்கள் மயூர வாகன சேவனம் விழா சித்ரா பௌர்ணமி பூஜை பிரதிமாத பௌர்ணமி பூஜை வைகாசி விசாகம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் குரு பூஜை அருணகிரிநாதர் திருநாள் கந்தசஷ்டி பூஜை பிரதிமாத கிருத்திகை பூஜை தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் மயூரபுரம் திருவான்மியூர் சென்னை.
சாயாதானம் என்றால் என்ன, எப்படி செய்வது, எதற்காக செய்வது? மனிதனுடைய வாழ்க்கை ஆகப்பட்டது நல்ல முறையில் இருக்கணும், எந்த விதமான உபாதைகள் அவன் அடையப்படாது, அவன் சௌக்கியமாக இருக்கணும், அவனுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கணும், எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள்லாம் அவனுக்கு சம்பூர்ணமாக கிடைக்கணுன்றதுக்கோசரம் பகவான் நமக்கு சனாதனமான தர்மங்கள்லாம் வகுத்து, அந்த தர்மங்களை செய்கிறதுனால அந்த தர்மங்கள் வாயிலாக அவனுக்கு பலவிதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கணும்னு சுவாமி பெரிவாக்கள் மூலமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. தெய்வம் மானுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவார். சுவாமியாகப்பட்டவன் மனித வடிவத்திலேயே அவளுடைய சிந்தனையில் புகுந்து என்னென்ன தர்மங்கள் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு வகுத்து கொடுத்துருக்கா. சில இடங்களில் தானே அந்த தர்மத்தை நடத்தி காமிச்சிருக்கா. காஞ்சிபுரத்தில் எடுத்துட்டேன்ல, ஏகாம்பரநாத சுவாமி ஒரு படி நிறைய நெல்லை கொடுத்து தாயார்கிட்ட கொடுக்குறார். காமாட்சிக்கிட்ட ஸ்திரீகள் மூலமாக சில தர்மங்கள்லாம் பண்ணணும் சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்கு சுவாமியே வழிகாட்டுறா. மூணே முக்கால் நாழிகளில் 96 அறங்களை காமாட்சி பண்ணாலாம். காமாட்சி மூலமாக அறங்கள்லாம், தன்னுடைய துணைவியார் மூலமாக அறங்களை பண்ணாலாம். அப்படி இந்த உலகத்தில் சுவாமியே வழிகாட்டுறான், சுவாமியே நடைமுறைப்படுத்துகிறான். இந்த பிதுர்காரியங்கள் சொல்கிறோம், இந்த பிதுர்காரியங்கள்லாம் அவசியம் பண்ணோம், பிதுர்காரியங்கள்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இதே புராணங்களில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்கேன். ராமாயணத்தில் எடுத்துட்டேன்னா, அயோத்தியிலேருந்து சுவாமி புறப்பட்டு காட்டுக்கு வந்துடுறான் லக்ஷ்மணனோட. அங்கே ராஜா சுவாமி கிட்டக்கு போயிடுறார். பரதன் அவருக்குரிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்றான். பரதனை சத்துருக்கணும். காட்டுக்கு வந்து அண்ணாவை பார்த்து அண்ணாவை திருப்பி தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கோசரம் முறையிடுறச்சு. அப்போ சொல்கிறான், அப்பா சுவாமிகிட்ட இருக்கா. உடனே ராமனுக்கு தாங்க முடியல, அந்த இடத்துல கதறி அழறார். அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை குறித்து தர்ப்பணாதிகள் அந்த பிதுர்கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணாலாம். ஆக அவளே நமக்கு வழிகாட்டுறா. இந்த பிதுர் ஆராதனைன்றதை பண்ணணும், பிதுர் ஆராதனை பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்படி தர்மங்கள்லாம் சுவாமிகள்லாம் நமக்கு நடத்தி காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த தான தர்மங்களை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப உயர்ந்ததாக நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதில் சாயாதானம்ன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. சில பேர் பார்த்தேன்னா முகத்தில் ரொம்ப அழுக்கடைஞ்சு போயிருப்பா. எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சோகமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். அவள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். நமக்கு மேலே இருக்கிறவாளை தான் பார்ப்பாளே தவிர தனக்கு கீழே இருக்கக்கூடிய வாழலாம் பார்க்க மாட்டாள். மேலே இருக்க அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான். தனக்கு கீழே தன்னை விட நிலையில் கீழ்நிலையில் இருக்கவால அவன் யோசிக்க மாட்டான். தனக்கு மேலே இருக்க வேலை தான் யோசிப்பேன். அதனால் மனசில் ஒரு தாபம், அந்த தாபத்தினால் ஒரு சோகம், அந்த சோகத்தினால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தினையும் ஒரு முடக்கம். அப்படி இருக்கிறவா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வங்கள் இருக்கும், நல்ல செயல்பாடுகள் இருக்கும், ஏதாவது ஒரு சோகம் அவளை தாக்கிகிட்டே இருக்கும். ஏதோ வேதனைப்பட்டுட்டே இருப்பேன், எல்லாம் இருக்கும், இல்லாமல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவா சில பேருக்கு பார்த்தேன்னா உடம்பு படுத்திகிட்டே இருக்கும். ஒரு மாதம் நல்லா இருப்பா, ஒரு மாதம் ஏதாவது ஒரு வியாதி சளி பிடிச்சிக்கும். அந்த சளி பிடிச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அது போகவே போகாது. இப்படி வியாதி பண்ண குத்தம், சில பேருக்கு தொண்டைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், சில பேருக்கு சரீரம் அடிபட்டாமல் இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவா எல்லாரும் இந்த சாயாதானம்ன்ற தானத்தை பண்ணால் விசேஷம். சாயாதானம்னா என்னென்ன? ஒரு வாணலி, இரும்பாக இருக்கணும், அது
அந்த இரும்பு வாணலியில் நல்லெண்ணெயை விட்டுருந்தோம். நல்லெண்ணெயை விட்டுட்டு அது முகம் பார்க்குற அளவுக்கு அந்த பாத்திரமாகப்பட்டது பெருசாக இருக்கணும். அது முழுக்க நல்லெண்ணெயை விட்டு அதுக்கு சங்கல்பம் இருக்குது. தகுந்த ஆசிரியரை வச்சு, தகுந்த பிராமணனை வச்சு அதுக்கு சங்கல்பம் பண்ணணும். அந்த சங்கல்பம்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த சங்கல்பத்தில் நட்சத்திரம் திதி எல்லாம் சொல்லி முடித்து தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய ராசி, தன்னுடைய சர்மா பெயரை சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த சங்கல்பத்தில் என்னென்ன தோஷங்கள், மனசஞ்சலமான தோஷங்கள், ஈதிபாதா தோஷம்னு சொல்லுவாள், சங்கடங்கள், ஹத்தி தோஷங்கள். ஹத்தி தோஷம்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு ஜீவனாகப்பட்டது பிராணன் போகும்படும்படியான செயல் புரிஞ்சால் அது ஹத்தி தோஷம். சாதாரணமாகவே சில பேரை பார்த்தீங்கன்னா கடுமையான சொற்கள்லாம் உபயோகப்படுத்துவார். அதனால தான் வள்ளுவம் சொல்லும்போது சொல்லுவோம், தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. வார்த்தைகள் தடிச்சு போயிடும். அப்படி தடிச்சமான வார்த்தைகள் சொல்லும்பொழுது அவளுக்கு பிராணனே, கேட்டவாளுக்கு பிராணனே போகிற மாதிரி இருக்கும். யோ இப்படி சொல்கிறானே, நாலு நாளே பிராணன் போனதுக்கு சமானம். இதெல்லாம் அத்தி தோஷம். அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லும்பொழுது கடுமையான சொல் பேசாத, வேதமே சொல்லி கொடுக்குறது கடுமையான சொல் சொல்லாதரா, இனிமையாக பேசுகிறா, மதுவாதா மது மது, இனிமையாக பேசு, இனிமையாக பேசு, இனிமையாக பழகு, கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தாதே அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்படி இந்த ஜீவராசிகள் நல்ல விதத்தில் வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கோசரம் அதுக்கு ஏற்படக்கூடிய இந்த உபாதைகளை சில வழிமுறைகளில் சொல்லியிருக்கா. அந்த வழிமுறையில் தான் இந்த சாயாதானம். சங்கல்பம் பண்ணிட்டு இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு நினச்சிட்டு அந்த வானிலையில் முகத்தை பார்க்கணும். நம்மளுடைய முகமண்டலம் முழுக்க அதில் தெரியணும். தெரிஞ்ச உடனே அதில் ஒரு காயினை இட்டு அதை பிராமணனுக்கு தானம் பண்ணிடணும். ஆற்றுல கூட பண்ணலாம், இதை வீடுகளில் பண்ணலாம். அப்படி வீடுகளில் பண்ணும்பொழுது சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தை பிறந்து சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் ஆன குழந்தைகளை பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மகன்கள் மகள்கள்லாம் கூட இருந்தாலும் அவள்லாம் பார்க்க சொல்லி, கடைசியாக நம்மளுடைய துணைவியாரை பார்க்க சொல்லி, துணைவியார் பார்த்து முடித்த உடனே நாம் அதை பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களும் நேத்திரம் வழியாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். ஏன்னா எண்ணெய்க்கு ஆகர்ஷண சக்தி உண்டு, எல்லாத்துக்கும் ஆகர்ஷணம் உண்டு, உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களும் அந்த எண்ணெயில் இறங்கிடும். உடனே அதுக்கு உரிய சன்மானம், சாதாரணமாக சாயாதானம் வாங்குறதுன்றது வந்து யாரும் வாங்க மாட்டார், அதுக்குரிய தட்சிணை கொடுக்கணும். ஏன்னா சாயாதானம் ஒரு தடவை வாங்கிட்டோன்னா அவன் வந்து 1000 10000 காயத்ரி ஜபிக்கணும், குறைஞ்சபட்சம் 1000 ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சாதான் அந்த பாவம் போகும், இல்லைன்னா அந்த பிராமணனை போய் அது பிடிச்சுட்டுரும். அதனால் தகுந்த சன்மானம் கொடுக்கணும், குறைச்சலான சன்மானம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய மனசு கொஞ்சம் வேதலித்தாலும் நம்ம தானம் கொடுத்த பலனே வராது. எதுக்கு பெரியவாள்லாம் தானத்தை அவ்வளோ உபசக்தியாக சொல்கிறா, தானம் கொடுக்கும்பொழுது நிறைய கொடு நிறைய கொடுன்றா. ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்துல தூர் வாரிண்டு ஜலம் எடுத்துகிட்டே இருந்தால் தான் தண்ணி சுரக்கும். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடிய செல்வங்கள் நல்ல முறையில் நல்ல விதமான இந்த மாதிரி தர்மங்கள் தானங்கள் பண்ணும் பொழுது அது பெருகின்றே இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் வரும். அதனால் தகுந்த சன்மானம் வச்சு அவனுக்கு கொடுத்துடணும். இப்பொழுதெல்லாம் இரும்பு வாணலின்னு சொன்னால் யோசிக்கிறா, அதனால் எவர்சில்வர் பாத்திரம் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இரும்பு தான். அதனால் அந்த எவர்சில்வர் பாத்திரம் வாங்கி அந்த எவர்சில்வர் பாத்திரம் முழுக்க எண்ணெயை நிரப்பி முகத்தை பார்த்து தானம் பண்ணுறது தான் சாயாதானம். இந்த சாயாதானத்தினால சகலவிதமான பாவங்கள் போகிறதுன்னு நம்ம தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. பாவம் போகிறதோடு இல்லை,
புத்துணர்ச்சி கொடுக்கும். ஒரு சில நாட்கள்லேயே நமக்கு அந்த மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாற்றங்கள்லாம் தெரிய 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 பார்த்தேன்னா இதோடைய உபாதைகள் நமக்கு கழிஞ்சிடுத்து, நம்ம சுத்தமாயிட்டோம், நம்ம மேலுக்கு வந்துட்டோன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால தான் சாயாதானத்தை அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கா. தகுந்த ஆசிரியனை வச்சுட்டு பண்ணணும், கண்டபடி பண்ணக்கூடாது. தேவையாக இருந்தால்தான் செய்யணும், இல்லைன்னா இது செய்யறதுல அவ்வளோ நல்ல பலன்களை நமக்கு கொடுக்காது, நம்ம எதிர்பார்க்குற பலன்களை கொடுக்காது. அதனால் அடிக்கடி பண்ணணுன்றது இல்லை. நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்துவாத்தியாரை ஆலோசனை பண்ணி, பிரிவால் ஆலோசனை பண்ணி, இது மாதிரி நான் செய்யலான்ருக்கேன், செய்யலாமா கேட்டுட்டு பண்ணக்கூடிய தானம்தான் சாயாதானம். இந்த தானத்தை செய்கிறதுனால நல்ல பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி, அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.